வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்றைக்கு நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கோம். அதாவது நமது சுற்றுச்சூழலானது என்னென்ன கூறுகளை உடையது, அதில் உயிர்கூறுகள் என்ன, அதாவது உயிர் காரணிகள் உயிரற்ற காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். அப்புறம் உணவு சங்கிலி அப்படிங்கிறத பற்றி படித்தோம். இந்த உணவு சங்கிலியில் உணவு வலை, அப்புறம் கழிவுகள் மேலாண்மை, இதெல்லாம் பற்றி நம்ம என்ன கே படிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் கழிவுகள் மேலாண்மை, உணவு சங்கிலி, உணவு வலை இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது உயிரின சிதைவிற்கு உண்டாகும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம முதலாவதாக உணவூட்ட நிலைகளை பற்றி நம்ம படித்தோம். முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர், நான்காம் நிலை நுகர்வோர் பற்றி படித்தோம். படித்தோமே இல்லையா? போன வகுப்பில் படித்தோம். அதில் பிரமிடுகள் பற்றி படித்தோம். பிரமிடு அப்படிங்கிறது இதுதான், இது முக்கோணமாக இருக்கிற பிரமிடு. இந்த பிரமிடில் நம்ம என்ன படித்தோம்? முதல்ல உற்பத்தியாளர்கள், எப்பயுமே தாவரங்கள் தான் உற்பத்தியாளர்கள்னு படித்தோம். தாவரங்கள் தான் எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே தாவரங்கள் தான் உணவை உற்பத்தி பண்ணுது. விலங்கு உணவை நம்ம சாப்பிட்டா கூட தாவரங்களை சார்ந்து தான் அந்த விலங்குகளும் இருக்குது. இப்போ மீன் சாப்பிட்றோம், அப்புறம் வந்து கறி சாப்பிட்றோம், ஆட்டுக்கறி சாப்பிட்றோம், கோழிக்கறி சாப்பிட்றோம், அதெல்லாமே இதை சார்ந்துருக்கு. அந்த விலங்குகளே தாவரங்களை சார்ந்திருக்கு. அந்த தாவரங்கள் சாப்பிட்ற உணவுகள் கூட தாவரங்களை தான் தாவரங்களை சாப்பிட்ற விலங்குகள் எதை சாப்பிடுது? தாவரங்களை சாப்பிடுது. ஆனால் ஒரு சில விலங்குகள், சில பூச்சிகள் இதெல்லாம் உண்ணுது. இப்போ கோழியெல்லாம் பூச்சி புழுவெல்லாம் சாப்பிடுது. அந்த புழு எதை சாப்பிடுது? தாவரங்களை தான் சாப்பிடுது. பூச்சி எது சாப்பிடுது? தாவரங்களை தான் சாப்பிடுது. அப்போ எல்லா விலங்குகளுமே நுண்ணுயிர்களை கூட, நுண்ணுயிர்கள் கூட எதை அடிப்படையாக வச்சுருக்குது? உற்பத்தியாளர்கள் எனப்படுகின்ற தாவரங்கள் தான் உணவுக்கு அடிப்படை. இந்த உலகத்தில் உணவுக்கு அடிப்படை தாவரங்கள் தான். சரிங்களா? இதை தாவரங்களை அப்படியே சாப்பிட்ற மா அப்படியே டைரெக்டாக தாவரங்கள் சாப்பிட்றது முதல் நிலை நுகர்வு. இதை இப்போ சாப்பிட்ற இந்த முதல் நிலை நுகர்வோரை சாப்பிட்றது இரண்டாம் நிலை நுகர்வு. இரண்டாம் நிலை நுகர்வோரை சாப்பிட்ற விலங்குகள் மூன்றாம் நிலை நுகர்வோர். மூன்றாம் நிலை நுகர்வோர்களையும் சாப்பிடக்கூடிய நான்காம் நிலை நுகர்வோர் உண்டு. சரிங்களா? இவையெல்லாம் இறந்த பிறகு எது சாப்பிடுது? நுண்ணுயிரிகள் சாப்பிடுது. சாப்பிட்டு என்னவா மாற்றுது? ஹியூமஸ் அப்படிங்கிற மண் வளத்தினை அதிகப்படுத்துது. சரிங்களா? உணவு சங்கிலியோட முக்கியத்துவம் போன பாடத்தில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம உணவு வலையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் நுகர்வோர்களுக்கு பல வகையான உணவுகள் கிடைக்கின்றன. அவை உணவிற்கான ஒரே ஒரு உயிரினத்தை சார்ந்திருப்பதில்லை. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள எல்லா உணவுச் சங்கிலியையும் ஒன்றிணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வலை அமைப்பு கிடைக்கும். இதனை நாம் உணவு வலை என்கிறோம். சரிங்களா? அதாவது ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உணவுச் சங்கிலிகளையும், எல்லா உணவுச் சங்கிலிகளையும், ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள எல்லா உணவுச் சங்கிலிகளையும் ஒன்றிணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வலையமைப்பு கிடைக்கும். இதனை நாம் உணவு வலை என்கிறோம். சரிங்களா? உணவு வலைன்னு என்ன? பல்வேறு உணவுச் சங்கிலிகள் இணைந்து உருவாக்குவது உணவு வலைன்னு சொல்லிடலாம். தங்கம் நம்ம இப்படியே இது மாதிரியே எழுத வேண்டிய தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம எழுதலாம். பல்வேறு உணவுச் சங்கிலிகளை ஒன்றிணைத்தால் கிடைக்கும் பல்வேறு பிணைப்புகளை கொண்ட வலையமைப்பிற்கு பெயர் உணவு வலை அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் பல்வேறு உயிரினங்களுக்கிடையான பல்வேறு வகையான உணவூட்டு தொடர்புகளை நமக்கு உணவு வலை கொடுக்கிறது. இப்போ உணவு வலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பாருங்கள், உணவு வலை அப்படின்னு பார்த்தோம்னா தாவரங்கள் ஒரே ஒரு மரம் தான். இங்கே பாருங்கள், இந்த ஒரு மரம் போட்டிருக்கு, அப்புறம் கீழே அந்த மரத்துக்கு கீழே பல வகையான தாவரங்கள் இருக்குது. இதே இதுக்கு கீழே இருக்கிற புல்லை வந்து வெள்ளாடு சாப்பிடும், அப்புறம் முயல் சாப்பிடும், இந்த சுண்டலி அங்கே இருக்கிற சில பூச்சி புழுக்கள் இதெல்லாம் பிடிச்சி இந்த சுண்டலி சாப்பிடும், அங்கே இருக்க சில கிழங்கு வகைகள் இதெல்லாம் சாப்பிடும். இந்த மூணும் பாருங்களேன், வெள்ளாட்டை வந்து பாருங்கள் நரி சாப்பிடும், அப்புறம் காட்டுப்பூனை எலியை பிடிச்சி சாப்பிடும், இந்த எலியை ஆந்தை கூட கொத்தி சாப்பிடும், அப்புறம் இந்த எலியை வந்து பாம்பு சாப்பிடும், இந்த பாம்பை பருந்து சாப்பிடும், இந்த நரியை வந்து சிங்கம் அடித்து சாப்பிடும், அப்புறம் இந்த குள்ள நரி இருக்குல்ல அது வந்து முயல் அடித்து சாப்பிடும். அப்போ பார்த்திங்கனா பெரிய ஒரு உணவு, ஒரே ஒரு சின்ன இடம்தான், அதில் இவ்வளவு பெரிய உணவு வலை நமக்கு உண்டாகுது. இந்த உணவு வலை, இதே மாதிரி உணவு வலைகள் காடுகளில் அதிகமாக உணவு வலைகள் காணப்படுது.
சரிங்களா. இப்போ செயல்பாடு செயல்பாடு பார்க்கலாமா. இப்போ ஒரு சதுர வடிவில் காகிதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மூளை விட்டங்களை மடிச்சுக்கணும். கிடைக்கும் கோணத்தில் மூன்றில் குறுக்காக மூன்று கோடுகளையும் வரைய வேண்டும். ஒரு மூளை விட்டத்தின் முனையிலிருந்து மையம் வரை கத்திரிக்கோளால் வெட்டிக்கொள்ள வேண்டும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த படம் மாதிரி. சரிங்களா. முதல் முக்கோணத்தில் உயிரினங்களின் படத்தை வரைய வேண்டும். இரண்டாவதில் அதன் பெயரையும் மூன்றாவதில் அதன் ஆற்றல் மட்டங்களையும் எழுத வேண்டும். மாதிரிக்காக படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வெவ்வேறு உயிரினங்களை கொண்டு உங்களது பிரமிடுகளை உருவாக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ பிரமிடை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன எழுதி உருவாக்கியிருக்காங்க, இதில் வந்து வெட்டிக்கணும். வெட்டிட்டு முதல் நிலை அதாவது முதல் நிலை நுகர்வோர் இங்கு பாருங்கள், முக்கோணம் ஒன்று தாவரங்கள் எலி பாம்பு, இதில் வந்து பெயர் எழுதணும். இதில் பாருங்கள் முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு வந்துடும். அப்போ மடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், மூன்றாம் நிலை நுகர்வோர் வந்து இதுதான் மூன்றாம் நிலை நுகர்வோர். அதாவது தாவரங்கள் உற்பத்தியாளர்கள், இது முதல் நிலை, இது ரெண்டாம் நிலை, இது மூன்றாம் நிலை. அப்போ மூன்றாம் நிலை நுகர்வோர் ஒரே கட்டத்தில் வந்துடுவாங்க. சரிங்களா. இரண்டாம் நிலை நுகர்வோர் அதோட பேர், இரண்டாம் நிலை நுகர்வோர் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த கட்டத்தில் வந்துடும். சரிங்களா. அது மாதிரி மடிக்கணும். நீங்கள் மடிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் பேப்பர் மடிப்பீங்களா, அதே மாதிரி தான் மூளைக்கு மூளை மடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே சதுரமாக மடித்து அதை வந்து விரிச்சிட்டும் அதில் பேர்லாம் எழுதிட்டு இது பண்ணணும். சரிங்களா. இப்போ இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால் நான் அடுத்ததுக்கு போகிறேன். கழிவுப் பொருள் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி. கழிவுப் பொருள்களை நாம் எப்படியும் மேலாண்மை செய்ய வேண்டும். நம்ம ஊரில் நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது கழிவுப் பொருள்களை நம்ம வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புறது தான். நம்ம உடல்லேருந்து கழிவுப் பொருட்களை நாம் சிறுநீர் மூலமாகவும் அப்புறம் வந்து நம்ம வந்து திடக்கழிவு மூலமாகவும் வெளியில் அனுப்புகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்க கழிவுகளை நம்ம வீட்டில் நம்ம சுற்றியுள்ள சுற்றுச்சூழலில் இருக்க கழிவுகளை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கழிவுப் பொருட்களை சரியாக கையாளாமல் விட்டுட்டோம்னா கழிவுப் பொருட்கள் சேர்ந்து ஒரு உணவு மண்டலத்தை, ஒரு சூழ்நிலை மண்டலத்திலேயே வந்து என்னவாகிறோம், மாசுபடுத்திடும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நமது சுற்றுச்சூழல், நமது சுற்றுச்சூழல் நம்ம சுற்றி இருக்கும் அனைத்தையும் குறிப்பது. சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா உயிரின கூறுகள் மற்றும் உயிரற்ற கூறுகளால் ஆக்கப்பட்டது. சுற்றுச்சூழலுங்கிறது நம்ம சுற்றி இருக்க எல்லா பொருள்களும். சூழ்நிலை மண்டலங்கிறது உயிரின கூறுகள், உயிரற்ற கூறுகள். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் மாசுபாடு. ஃபஸ்ட்டு முதல் மாசுபாடு என்ன, அதாவது சுற்றுச்சூழல் தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்கள். அது எங்கேருந்து வருது, எங்கேருந்து வந்து சேருது, இந்த தொழிற்சாலைகள்லேருந்து வருது. சரிங்களா. அடுத்து இந்த நச்சு பொருட்களை தவிர உணவுச் சங்கிலி மற்றும் உணவு விலை ஆற்றல் மற்றும் சத்துக்கள் கடத்தப்படுது. இது இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழலில் இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக நம்ம கழிவுகளை எப்படி மேலாண்மை செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கழிவுகளை வந்து நம்ம எப்படி மேலாண்மை செய்கிறோன்னா 3R கோட்பாடு அப்படிங்கிறத வச்சு நம்ம மேலாண்மை செய்கிறோம். அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். சரிங்களா. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இதுதான் இந்த இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேக்கெட் பொருள்லாம் நம்ம வாங்கும்போது அல்லது பிளாஸ்டிக் பேக்கெட்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி சிம்பிளை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா. அது என்னன்னு நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரிங்களா. அதாவது நம்ம உயிரி சிதைவின் கழிவுகள் இருக்கு இல்லையா, சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க வேண்டுமானால் கழிவுப் பொருட்களை குறைக்க வேண்டும். அதை மறுசுழற்சி செய்ய வேண்டும். எப்படி மறுசுழற்சி செய்யறது, கழிவுகளை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். முதல்ல ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். என்னென்ன பிரிக்கிறோம், திடக்கழிவுகள், திரவ கழிவுகள் மற்றும் வாயு கழிவுகள். மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாயு கழிவுகள் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற, நம்ம தரையில் இருக்கிறது வந்து திடக்கழிவுகள், திரவ கழிவுகள். அட்மாஸ்பியரில் இருக்கிறது வாயு கழிவுகள், அதாவது நம்ம காற்றில் இருக்கிறது வாயு கழிவுகள். இந்த மூன்று கழிவுகளையும் நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இதை பார்த்தீங்கன்னா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கரிமப் பொருட்கள் விலங்கு மற்றும் தாவரங்களுடைய உடலை சிதைத்து அதை மண்ணோடு மண்ணாக கலந்து மக்கச் செய்து உரமாக மாற்றுவது ரெண்டு விலங்குகள், ரெண்டு உயிரினங்கள். அது எது, பாக்டீரியா அப்படிங்கிறது. பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள்.
பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். பூஞ்சை சரிங்களா, பாக்டீரியா பூஞ்சைகள் கழிவுகளை மக்கச் செய்யும், அப்படி மக்கச் செய்து உரமாக மாற்றும். அப்படி மாறக்கூடிய கழிவுகள்லாம் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் அல்லது மட்கும் கழிவுகள்னு சொல்லுவோம். அப்படி உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் எது எதுனா இருக்கோ அதெல்லாம் மட்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்கு கண்ணாடி பாட்டில்லாம் மக்குமா? அதெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டோம்னா அது மட்கிடுமாப்பா? மக்கவே மக்காது. என்ன ஆகும், எப்போ எவ்வளோ நாள் கழித்து நம்ம அந்த கழிவுகளை தோண்டி பார்த்தாலும் அது அப்படியே இருக்கும். ஆனால் காய்கறி கழிவுகள் இலைத்தலைகள் என்னாகும், மக்கி போயிடும் இல்லைங்களா. இப்போ இந்த மட்கும் அதாவது மட்கும் உயிரின சிதைவுகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரின சிதைவுதல் அல்லது மட்குதல் என்பதை என்ற காரணிகள், அதாவது இயற்கையான நீர், ஆக்சிஜன், சூரியன், புற ஊதா கதிர்கள், நீர்கள் ஆகியவற்றால் சிதைவுறும் கழிவுகள், அது எது எது, வாழைப்பழத்தோல், இலைத்தலைகள், இதெல்லாம் நம்ம மண்ணில் படும்போது பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் மற்றும் சிறு பூச்சிகளின் செயல்பாடுகளால் மண்ணோடு மண்ணாக மட்கி போய்விடும் சரிங்களா. அதனால் இதை வந்து நம்ம உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், அதாவது பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அல்லது மட்காத கழிவுகள். இதில் பார்த்திங்கன்னா, நுண்ணுயிர்கள் மற்றும் இயற்கை காரணிகளால் எளிய மூலக்கூறுகளாக பிரிக்க முடியாத கழிவுகள், நெகிழி பொருள்கள், அதாவது பிளாஸ்டிக்கு, மெட்டல் உலோகங்கள், அலுமினிய கேன்கள், கண்ணாடி பாட்டில்கள், இதெல்லாம் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாது சரிங்களா. இப்போ உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகளை நாம் எப்படி இது பண்ணலாம், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகளை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க, அதாவது ராணி பள்ளி, ராணின்னு ஒரு பொண்ணு, அது பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வர அங்கே வந்து அவளுக்கு அதிகமாக பசியாக இருக்குது, வாழைப்பழத்தை சிப்ஸ் பொட்டலத்தையும் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு வாழைப்பழத்தலையும் நெகிழிப்பையும் குப்பைத்தொட்டில் போடுறான். குப்பைத்தொட்டிலே நெகிழி வந்து அழுக்கடைந்து அழுக்கடைந்தது, வாழைப்பழத்தோடு அழுகி நாற்றம் வீசியது. ராணின் தான் இந்த கழிவுகளை திறந்த வழியில் கொட்டினார். அனைவரும் இது போல குப்பைகளை கொட்டினால் என்ன நிகழும் சிந்தித்து பாருங்கள். சில சமயம் திறந்த வழி குப்பைகள் தீப்பற்றி எரியலாம். அப்போது ராணி போட்ட பிஸ்கட் நெகிழிப்பையையும் எரித்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உள்ளவன்றத்தில் சேர்ந்துவிடும். ஆகவே அபாயகரமான வேதிப்பொருட்கள் உண்டாகும். இந்த மழையை மழை பெய்யும்போது அதோட கலந்து நிலத்துக்கடியில் சென்று அந்த அபாயகரமான வேதிப்பொருட்கள் நிலத்தடி நீரோடு சென்று நிலத்தடி நீரையும் என்ன பண்ணும், அதையும் அசுத்தமாக்கிடும் இல்லைங்களா. சிறிய குட்டைகளில் உள்ள நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மலேரியா போன்ற நோய்களை உருவாக்கும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உணவு வாங்குகிற நெகிழி பை, அப்புறம் வந்து காய்கறி தோல், இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து அதை வந்து நாம் அதை கையாள வேண்டும் சரிங்களா. நீங்கள் ராணி போல இருப்ப, இங்கே ராணி என்ன பண்ணுறா, தனக்குரிய முறையில் இதெல்லாம் வேஸ்டெல்லாம் கையாளுவேன் அப்படின்னு சொல்கிறாள். அதாவது அந்த விலங்குகள் நோய்வாய்ப்படுவதை ராணி விரும்பவில்லை. அழகான உரை ராணி மாசுபடுத்தவும் விரும்பவில்லை. கொசுக்கள் உற்பத்தியாகி அதன் மூலம் மனிதர்கள் நோய்வாய்ப்படுவதும் ராணிக்கு பிடிக்கவில்லை. அதனால் ராணி தான் நான் உரிய முறையில் கழிவுகளை கையாள்வேன் என்ற முடிவை எடுத்தாள் சரிங்களா. அவளுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து புரிஞ்சிச்சு, அதாவது பிளாஸ்டிக் பை நெகிழி பையெல்லாம் மாசடையும், அப்போ அழுகி போகிற விலங்கினங்கள் அதாவது உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகளை வேறு மாதிரி கையாளணும், எல்லாத்தையும் ஒன்றா கொட்டக்கூடாது, அதை வந்து பிரித்து நன்றாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத இந்த ராணிங்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, எப்படி வந்து நம்ம மட்கும் கழிவுகளை வந்து மக்க செய்யலாம், ஆனால் மக்காத கழிவுகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல திடக்கழிவு மேலாண்மை. கழிவுகள் உருவாவதை குறைத்து சுற்றுச்சூழலை
மாசுபடுவதை தவிர்க்க வேண்டும், சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க வேண்டும். அதுக்கு நம்ம 3R முறை, அதாவது 3R அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், 3R முறையை நம்ம பின்பற்ற வேண்டும். அதாவது ரெடியூஸ், குறைத்தல், ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்தல், இந்த முறைகளை நாம் கையாள வேண்டும். இந்த முறைகளை கையாண்டு நாம் திடக்கழிவுகளை நாம் மேலாண்மை செய்ய வேண்டும். திடக்கழிவு மேலாண்மையில் தவிர்த்தல், அதாவது ரெடியூஸ், தேவையற்ற பொருட்களை, அதிகம் குப்பைகளை உருவாக்கும் பொருட்களையும் பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. பயன்பாடுகளை குறைத்தல், அதிகமான கழிவுகளை ஏற்படுத்தும் எந்த பொருட்களையும் பயன்படுத்தாமல் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தும் தரமான பொருட்களை நாம் வாங்குதல், சரிங்களா. அடுத்தது வந்து ரீசைக்கிள், அதாவது நெகிழி போன்ற பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொருட்களை நாம் மீண்டும் அதை உருக்கி புதிய பிளாஸ்டிக் பொருட்களாக மாற்றலாம். அதுக்கு பேர் ரீசைக்கிள் பேர், புரியுதுங்களா. இது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், சரிங்களா. நாம் இந்த பாடத்தில் என்னென்ன படித்தோம், என்ன வேலை படித்தோம், ஒரு வேலை படித்தோம்னா அது என்ன வேலை, உணவு வேலை. என்ன படித்தோம், உணவு வலை. உணவு வலை எத்தனை கூறுகளை உடையது, பல உணவு சங்கிலிகளை உடையது. பல உணவு சங்கிலிகள் ஒன்று சேர்ந்து உணவு வலையை உண்டாக்குது. இது புரிஞ்சிச்சா, இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நம்ம சூழ்நிலை மண்டலத்தில் என்னென்ன இருக்குதுன்னு படித்தோம். அடுத்தது மூணாவதாக என்ன படித்தோம், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள்னு ரெண்டு படித்தோம். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளை சிதைப்பது யார், எந்த பொருட்கள்னு பார்த்தோம், சிதைப்பவை சிறு சிறு பூச்சிகள், அப்புறம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். சிறு சிறு பூச்சிகள் கூட பெரிய துகள்களாக தான் சிதைவிடும், ஆனால் பாக்டீரியா பூஞ்சைகள் என்ன பண்ணும், வாழைப்பழத்தோல், இலை தலைகள் இதையெல்லாம் என்ன பண்ணும், நன்றாக மக்க வச்சு மண்ணில் சிதைத்து மண்ணிற்கு ஊட்டப்பொருளாக மாற்றிவிடும். இதுதான் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், சரிங்களா. இது இயற்கை காரணிகளும் இதுக்கு தேவை, அதாவது ஆக்சிஜன், நீர், ஈரப்பதம், வெப்பம் ஆகியவையும் மக்குதலுக்கு உதவுது, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம 3R அப்படிங்கிறது, ஒரு ராணி அப்படிங்கிற பொண்ணு வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படி நம்ம வந்து மக்கும் கழிவுகளும் மக்காத கழிவுகளும் தனித்தனியாக பிரித்து கையாளுவேன்னு சொல்லுவாங்க, சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் 3R முறை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி விரிவாக அடுத்த வகுப்பில் நல்லா படிக்கலாம். முதல்ல 3R என்னன்னு பார்த்துக்கலாம். 3R என்ன, ரெடியூஸ், குறைத்தல், ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல், ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்தல். ரெட்யூஸ், REDUCE, ரெட்யூஸ். இதில் CE வரும்பால் பார்த்துக்கோங்க. ரீயூஸில் SE வரும், USE வரும், இது ரீசைக்கிள், சரிங்களா. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போனேன். இந்த படம் இருக்குங்களா, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், இதை வரைஞ்சி எனக்கு நீங்கள் அழகாக அனுப்புங்க. அப்புறம் படித்து, ரீடிங் படித்து எனக்கு ஆடியோ அனுப்புங்க. ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாசிப்பு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வாசிப்பு பயிற்சி ஆடியோ கண்டிப்பாக அனுப்பணும். இதை வரைஞ்சி எழுதி எனக்கு ஹோம்ஒர்க்காக அனுப்பணும், ஓகேங்களா. ரெண்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். எப்பயுமே நான் வாசிப்பு பயிற்சி கொடுப்பேன், வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தான் எழுத்து பிழைகளை தவிர்க்க முடியும், நிறைய அர்த்தங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா கண்ணே. இங்கே ரொம்ப மனப்பாடம் பண்ணுறதை விட வாசிக்க வாசிக்க நிறைய விஷயங்கள் நம்ம மனதில் பதிஞ்சிடும். அதனால் வாசித்து ஆடியோ அனுப்புங்க, இதை ஹோம்ஒர்க்காக எழுதி எனக்கு அனுப்புங்க, ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த உணவு சங்கிலி இதெல்லாம், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், உள்ளாகாத கழிவுகள்லாம் பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம், நல்லா புரிஞ்சு படிங்க, சரிங்களா குழந்தைங்களா. நல்லா படிச்சுக்கோங்க, தேங்க்யூ.